வெல்கம் டு ஜாலியா கிச்சன். இன்னைக்கு நம்ம ஜாலர் முர்த்தபா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2, தக்காளி 2, கேரட் 1, பட்டை கிராம்பு ஏலக்காய், உருளைக்கிழங்கு 2, மட்டன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கூடவே எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல பட்டை கிராம்பு ஏலக்காயை சேர்த்துக்கிறேன். இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்த பின்னாடி இது சீக்கிரம் வேகிறதுக்காக நான் இப்பவே இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இதுல ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்க தேவையான அளவு சேர்த்துக்கங்க. இதை நல்லா கிளறிக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்க விட்டுறலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பின்னாடி இதுல நம்ம மசாலா சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இந்த மசாலாவை நல்லா கிளறிக்கலாம். மசாலா போட்ட பின்னாடி நம்ம கவனமா இருக்கணும். நம்ம விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிரும். இப்போ மசாலா சேர்ந்து வந்துருச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி, பச்சை மிளகாய், கேரட், இதோட நான் கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். வேக வச்சு வச்சிருந்த மட்டனையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறிக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் ஒன்னு சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இதுல காய்கறி வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்த பின்னாடி இத மூடி நம்ம காய்கறிய வேக வச்சிடலாம். இப்போ நான் இத மூடி வேக விட்டுடுறேன். வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம இடையில கிண்டிக்கணும், இல்லனா அடி பிடிச்சிரும். இப்போ ஸ்டஃப்க்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. காய்கறியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஜாலர் முர்த்தபா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஜாலர் 4 லேயர் எடுத்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். இது கூட நம்ம இப்ப ரெடி பண்ண ஸ்டஃப் வச்சுக்கலாம். ஸ்டஃப் வச்ச பின்னாடி இது மேல 4 லேயர் ஜாலர் வச்சு இத கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ண அப்புறம் இத 4 பக்கமும் மடக்கி விட்டுறலாம். இது பிரிஞ்சிரும் பைண்டிங்னா
இதுல ஃபர்ஸ்ட் முட்டை வச்சிட்டு அப்புறமா கூட இத மடக்கி விடலாம். இது பிரியாம இருக்கிறதுக்காக மேல நான் கொஞ்சம் முட்டை வைக்கிறேன். ஜாலர் ரெடி. இத நம்ம வேக வைக்கலாம். முதல்ல ஒரு panல நெய் சேர்த்துக்கறேன். நெய் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதல நம்ம ரெடியா வச்சிருக்க முட்டை பாவை சேக்கணும். சேக்கறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா சேக்கணும், இல்லனா அது பிரிஞ்சு வந்துரும். நான் இதல முட்டை பாவை சேர்த்துக்கறேன். சேர்த்துட்டு இது மேல நான் கொஞ்சம் எக் ஆட் பண்ணிக்கிறேன். இத ரொம்ப சேஃபா திருப்பி போடணும், இல்லனா உடைஞ்சிரும். வாசனைக்காக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஸ்மெல் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இப்போ நான் இத திருப்பி போட்டு வேக வச்சிக்கிறேன். எல்லா பக்கமும் மாத்தி மாத்தி நம்ம வேக வச்சிக்கிறோம். இப்போ ஜாலர் முர்த்தபா ரெடி. ஈத் ஸ்பெஷல் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். Thanks for watching. Like, share.